நம்ம உள்ள எந்த வழியா வேணா போய்க்கலாம், எந்த வழியா வேணா ஏறிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது போலீஸ் ஸ்டேஷனே தான், சோ கொரியோட போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்க, நம்ம ஒரு வழியா வந்து உட்காந்தாச்சு. Hey guys, welcome back to Arnandishi's channels. Happy to meet you again. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம பஸ்ல போக போறோம். சோ கொரியால பஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்கு அப்படினு நம்ம நியூ சேனல்ல போடல. நம்ம ட்ரெயின் டிராவல் பத்தி போட்டுருக்கோம், அதாவது சப்வே ஸ்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் பஸ்ல போய் நான் அவ்வளவா காமிச்சது கிடையாது. சரி, உங்களுக்காக தான் வந்து சோல்ல, அதாவது கொரியால வந்து பஸ் டிராவல் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்மளோட பஸ் ஸ்டாப். ஸோ இங்கே வந்து ரூட் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே தான் நம்ம நிற்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல்லே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸு எப்போ வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நின்றுக்கலாம். இப்போ வந்து இங்கே நிற்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பஸ் வந்துருச்சு, நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கார்டு வச்சிடலாம். ஸோ இந்த கார்டு வந்து நம்ம ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற அதே கார்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் முன்னாடி இருக்கிற சிங்கிள் சீட்ஸ், முன்னாடி எல்லாமே சிங்கிள் சீட்ஸாக இருக்கும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் தான். ஸோ நம்ம யாரும் இல்லாட்டி நம்ம உட்காந்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது போலீஸ் ஸ்டேஷனே தான், ஸோ கொரியோட போலீஸ் ஸ்டேஷன். நம்ம வந்து இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற டைமில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த பஸ்க்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நம்ம வந்து இறங்கணும், அதாவது ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நம்ம இறங்கணும். அப்போ வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் அவங்க நிப்பாட்டுவாங்க பஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டக்டர் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம டிரைவருக்கு தெரியாது நம்ம இந்த ஸ்டாப்பில் இறங்குறோமா இல்லையான்னு. இஃப் இன் கேஸ் அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பில் வந்து ஆளுங்க யாரும் ஏறதுக்கு இல்லை அப்படின்னா அவங்க நிற்காமல் போயிடுவாங்க. பட் நம்ம எப்படி இறங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் ஒரு அலாம் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, நம்ம வந்து அந்த அலாமை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பஸ் டிரைவருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து இப்போ இறங்க போகிறாங்க அப்படின்னு. நம்ம வந்து வாங் ஷிம்மி அப்படிங்கிற நம்ம ஸ்டேஷனை தான் வந்துட்டோம், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த சப்வே ஸ்டேஷனோட ரயில்வே ட்ராக்ஸ் தான் இத்தனையும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்வே ஸ்டேஷனுங்க, ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்ஸ் இங்கே நடக்கும். ஸோ அதோட ட்ராக்ஸ் தான் இது எல்லாமே. நம்மகிட்ட கார்டு இல்லை, பட் ஆனால் எப்படிங்க நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறது அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் இந்த பஸ் ட்ராவலுக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுமோ அந்த காயின்ஸை நம்ம வந்து அந்த இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மாலில் தான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதனால நான் இங்கே தான் இறங்க போகிறேன். ஸோ நம்ம கார்டு வச்சிடலாம். ஸோ இறங்குறதுக்குமே நம்ம கார்டு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்து வேறு ஏதாவது ட்ரெயின் ஏறுறோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராக் பண்ணி நம்மளுக்கு வந்து காசு வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு மாடர்ன் பஸ் ஸ்டாப். இங்கே வந்து இந்த வயசானவங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து உட்காந்து அழகாக ஏசியில் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இல்லை மழை வருது, நம்ம உள்ளே ஷேடியாக நிற்கணும் அப்படின்னா கூட இங்கே வந்து இறங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்த பஸ் தான் அங்கே க்ரீன் கலரில் நின்றுட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன பஸ் வருது, ஸோ இந்த ஸ்டேஷனில் என்னென்ன பஸ்ஸஸ் எந்தெந்த டைம் வருது அப்படிங்கிறது அழகாக இங்கே வந்து இந்த டிவியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து சானிடைசர் இருக்குது. ஆப்வியஸாக இப்போ திரும்புகிற எல்லா சானிடைசர்ஸ் இருக்குது. அண்ட் நார்மல் ஜம்முன் இருக்குது. உள்ளே வந்து இந்த கொரோனா டைமில் இன் கேஸ் பீப்புள் யாரும் இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் பிஸியான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிற வாங் ஷிம்மி தான் வந்து பெரிய ஒரு சப்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம இந்த லொக்காலிட்டியில் ஸோ இங்கே நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது நிறைய டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இப்போ வந்து நிறைய ஏரியாவுக்கு போகிறதுக்கான நிறைய சப்வே ட்ரெயின்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம வர வழியில் கூட நான் ரயில்வே ட்ராக்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். இங்கே வந்து இது ஒரு பெரிய பிஸியான ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய குட்டி குட்டி நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ யாராச்சும் வந்து லாங்காக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஓகே வாங் ஷிம்மியில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம சிங்கிள் ட்ராக்ல அப்படியே எங்கேயும்னாலும் போயிட முடியாது.
ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதுக்குள்ளே வந்தாச்சு. நானும் இதில் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஆக்சுவலி. ஏன்னா அருண் கூட வந்தால் நாங்கள் அப்படியே வருவோம், அப்படியே டக் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் உள்ள ஒர்க் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து நான் வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு, காமிச்சேன். மைல்டான ஒரு மியூசிக் சூப்பராக இருக்குது. ஸோ சானிடைசர் இருக்குது, கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கிராஸ் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் டென்ட் மாதிரிலாம் போட்டிருக்காங்க, சிக்னல் போட்டிருக்காங்க. ஓ, எனக்கு பெட்ஸ் பேர்ட்ஸ் எதுனாலுமே பயம். கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ க்ரீன் போட்டாச்சு, கிராஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் வாய்ஸ் கொடுப்பாங்க லைக் போய்க்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்மளுக்கு நேராக இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர்போர்ட்க்கு போக வேண்டியதுக்கு அந்த பஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா இங்கே வந்து நின்றுக்கலாம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அண்ட் அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம வீட்டுக்கான பஸ் இங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் எல்லாம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து 4:01. ஸோ நம்ம இறங்கினப்பையும் அதில் தான் இறங்கியிருப்போம், நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து 10:00 போட்டு என்னமோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ 9:00 போட்டு மென்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா என்னென்னா 9 minutes இப்போ நம்மளுக்கான பஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மால் சப்வே ஸ்டேஷன். ஸோ பார்த்துருப்பீங்க இந்த சப்வே ஸ்டேஷனுக்கு அது ஒன்று தான் என்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, என்ட்ரி பல என்ட்ரிகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போகும், அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது இல்லையா, அது ஒரு அண்டர் கிரவுண்ட். அது வந்து எக்ஸிட் நம்பர் 4 போட்டிருக்கு. அந்த சைடு ஒன்று இருக்குது, அது வந்து எக்ஸிட் நம்பர் 3. அண்ட் இந்த பக்கம் ஒன்று இருக்குது, எக்ஸிட் நம்பர் சம்திங் என்னமோ வரும். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, கீழே இறங்குறது பார்த்தறியும் நினைக்கிறேன், அது வந்து எக்ஸிட் நம்பர் 7. நம்ம உள்ளே எந்த வழியாக வேணால் போய்க்கலாம், எந்த வழியாக வேணால் ஏறிக்கலாம். ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக வந்து உட்காந்தாச்சு. ஓகே, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நம்ம ஒவ்வொரு சீட் கிட்டேயும் ஒரு அலாம் இருக்குது அப்படின்னு. எஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த அலாம் தான். ஸோ நம்ம இறங்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ணி அது வந்து டிங் டிங் டிங்னு எல்லா அலாம்லேயும் ரெட் கலரில் எரியும். ஸோ அப்போ ஆப்வியஸாக தெரிஞ்சு டிரைவருக்கு நம்ம இறங்கணும் அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஃப்ரீ வைஃபை. ஸோ பஸ்ஸுக்குள்ளே பப்ளிக் வைஃபை அவைலபிளாக இருக்குது, நம்ம ஜாலியாக வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஹே காய்ஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் என்ன அப்படின்னா பஸ் வந்து எனக்கு வீட்டுக்கிட்டே வந்து இறக்கிடுவாங்க, அப்புறம் இறங்கினோடனே நம்ம லேனுக்கு நடந்து போய்க்கலாம். பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடப்போம் நாங்கள், பிகாஸ் அது ஃபுல்லாக பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம பழைய வீட்டு வந்து ஒரு அவுட்டர் ஏரியான்னு நினச்சிக்கோங்களேன், அவுட்டர் சர்க்கிள் கொஞ்சம். ஆனால் இது வந்து பக்கா மெயின் சிட்டி, லைக் ஆர்எஸ்புரம் அந்த மாதிரி. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ காந்திபுரம் ஆர்எஸ்புரம் அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இது. ஸோ பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் இப்படி தான் நாங்கள் போயிட்டு வந்துட்ருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இனி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய், நான் போய் ஒரு சூடாக டீ போட்டு குடிக்க போகிறேன்.